உங்கள் பிஎஸ் வேல்யூ ஆப்பை டவுன்லோட் செய்து மேதகு திரைப்படத்தை பேப்பர் வியூ முறையில் காண தவறாதீர்கள். ஜீ தமிழ் சீரியல்ல ஒளிபரப்பாகிட்டு இருந்த யாரடி நீ மோகினி சீரியல் முடிய போகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ ரசிகர்கள் மத்தியில எழுந்திருக்கு. இந்த சீரியல்ல முத்தரசன் கேரக்டர்ல ஸ்ரீகுமார் நடிக்கிறாங்க, வெண்ணிலா கேரக்டர்ல நட்சத்திரா நடிக்கிறாங்க, ஸ்வேதா கேரக்டர்ல சைத்ரா நடிக்கிறாங்க. இவங்க மூணு பேரை மையப்படுத்தி தான் இந்த சீரியல் போகுது. இவங்க மூணு பேருக்காகவே நிறைய பேர் இந்த சீரியலை பாக்குறாங்க. ஸ்வேதா வெண்ணிலாவுக்கு எதிராக நிறைய விஷயங்களை சீரியல்ல பண்ணாலும் நட்சத்திராவும் சைத்ராவும் நிஜத்துல நெருங்கிய தோழிகள். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ இவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்லயே நம்ம பாத்திருப்போம். இந்த சீரியல்ல ஸ்வேதா கேரக்டர்ல நடிக்கிற சைத்ரா ரெட்டிக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. இவங்க இன்ஸ்டாகிராம்ல போடுற ஒவ்வொரு போட்டோவுமே இணையதளத்துல வேற லெவல்ல வைரல் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். இந்த சிச்சுவேஷன்ல சைத்ரா இப்போ ஒரு போட்டோவை ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த போட்டோவை பார்த்த உடனேதான் இந்த சீரியல் முடிய போகுதோ அப்படின்னு ரசிகர்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சீரியல்ல நடிக்கிற ஒரு சில பேரோட சேர்ந்து போட்டோஸ் எடுத்திருக்காங்க. அந்த போட்டோவை ஷேர் பண்ணிட்டு குண மிஸ் திஸ் ஃபேஸ் சோ மச் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் போட்டிருக்காங்க. இந்த ஹேஷ்டேக் பார்த்த ரசிகர்கள் இந்த சீரியல் முடிவடைய போகுதா, இல்ல சைத்ரா இந்த சீரியல் இருந்து வெளியேற போறாங்களா அப்படின்னு நிறைய கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஃபியூ டேஸ் ஆஃப் YNM அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்கையும் ஷேர் பண்ணிருக்காங்க. சோ இந்த சீரியல் முடிவடைய தான் போகுது அப்படின்னு இந்த ஹேஷ்டேக் பார்த்தோன்னே ஒரு சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் நடிக்கிற யமுனா அப்ப என்ன மிஸ் பண்ணலையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. அக்கா நான் ஆல்ரெடி சொன்னேன், இதுல ஒரு சில பேர் மிஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி, நான் எப்படிக்கா உங்களை மிஸ் பண்ணாம இருப்பேன் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. இந்த சீரியல் முடிவடைய போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதே மாதிரி இந்த சீரியல்ல எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சினிமா பர்சன்ஸ் லைஃப்ல நடக்கிற எக்ஸ்க்ளூசிவான சினி நியூஸ் எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சினி உலகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல் முதலா தமிழ் சினிமால 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினது ராஜ் கிரண் சொல்றாங்க. உண்மையா? சாமி ஆடுறது அப்படிங்கிறதுலாம் பெண்களுக்கு நிறையா பிடிச்சி இளையராஜாவுக்கு தான் பெருசாக போஸ்ட் வைப்பாங்க. 60 அடி கட்டவிட்டு வச்சது யாருன்னா ராஜ்கிரண்.